நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா ஐயனாரே, இந்த ஒரு தடவை என்னை காப்பாத்தி கரையேத்தி விட்டுட்டேன்னா பங்குனி உத்திரத்துக்கு உனக்கு கோழி அடிச்சு பொங்க வைக்கிறேயா ஐயனாரே. நான் எதுக்கு உங்களை வர சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்னால் பிரச்சனை இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு போய் சொன்னால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஆஹா, ஸ்பை கரெக்டாக போட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நான் நியாயமாக பேச வேண்டியது கார்த்தியோட மட்டும்தான். ஆனால் உங்களெல்லாம் ஏன் வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆர்டர் பண்ண ஆப் நிறைய இருக்குது, ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும் தானே? நீங்கள் நாலு பேரும் ஒரே கங்காமே, ஒன்றா வர்றது ஒன்றா பிரச்சனை பண்ணுறதாமே. அப்படிலாம் இல்லை சார். நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆமாம் இல்லைன்னு சொல்ல வேணாம். எனக்கு தெரியும் நீங்கள் நாலு பேரும் ஒரே குரூப் தான். நீங்கள் நாலு பேரும் தொடர்ந்து ஏன் மூணு நாள் ஆப்சண்ட் ஆனீங்க? சொல்லுங்கள் என்ன காரணம்? அதுதான் எல்லாம் தெரியும் தெரியும் ராஜா. அப்புறம் இதுக்கு எங்ககிட்டயே திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டு இம்சியை குட்ற? கார்த்திக் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் சார். அவங்க கூட தான் இருந்தோம். உடம்பு சரியில்லைன்னா என்ன, வயித்த வழியா இல்லை ஹார்ட் அட்டாக்கா? கைக்கெல்லாம் கட்டு போற அளவுக்கு என்ன வியாதின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் நேர்லயே கேட்டு தொலைன்டா, ரெண்டா ரவுண்டு கட்டுற. கார்த்தி சீனியர் அடிச்சது, பதிலுக்கு அவனுங்களும் ஆளை வச்சு கார்த்தி அடிச்சது எல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளவு நடந்திருக்கு, அப்புறமும் மீட்டிங் போட்டு பிரச்சனையை எங்களுக்கு தெரியாம செட்டில் பண்ணணும்னு பாக்குறீங்க, அதான் பெரிய தப்பு. இது ஒரு ரெப்யூட்டட் காலேஜ், காலேஜ் எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். ஆளுக்கு ஒரு நாட்டம் பண்ண ஆரம்பிச்சா ஏதாவது பிரச்சனைனா ப்ரொஃபஸர்கிட்டயோ இல்லை பிரின்சிபால் கிட்டயோ சொல்லணும். அதை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு கேங்கை கூட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக பிரச்சனை என்னன்றது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா தப்பு பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம். இல்லை இந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டா இந்த காலேஜ் ஸ்டூடெண்டாக நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. புரியுதா? ரெண்டு நாள் டைம் தரேன், நடந்ததை நீங்களே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. பிரச்சனைக்கு சொல்யூஷனை நீங்களே எடுத்துக்கிட்டா அன்னைக்கு தான் இந்த காலேஜில் உங்களுக்கு கடைசி நாள்.